பயந்து பயந்து வாழ்றது அப்படிங்கிறது ஒரு காலத்தில் நம்ம இந்தியர்கள் இருந்தோம். முதல்ல பார்த்தீங்கன்னா முகலாய மன்னர்கள் படையெடுப்பு, அவுரங்கசிங் படையெடுப்பு, சிறுநில மன்னர்கள் பெருநில மன்னர்களுடைய சண்டை, சேர சோழ மன்னர்களுக்கு சண்டை, ஒரே சண்டை யுத்தங்களுக்குள்ளே இருந்தோம். சரி பரவாயில்ல, எல்லா சின்ன சின்ன மாநிலங்களையும் ஒன்றாக இணைத்து இந்தியான்னு ஒரே நாடாக மாற்றினார் சர்தார் வல்லபாய் படேல். அதுக்கு பின்னால் இதெல்லாம் நின்று போச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடந்த ஆட்சி காலங்களில் பார்த்தீங்கன்னா இலங்கையில் வந்து நம்மளுடைய குட்டி நாடு இந்தியா, இவ்வளோ பெரிய நாடு, ஒரு குட்டி நாடு இலங்கை, எங்கே இருக்கிற தமிழர்கள் எல்லாம் எடுத்து 1.5 லட்சம் தமிழர்களை கொன்று குவித்தது, நிர்வாணப்படுத்தியது, கற்பழித்தது, கேட்க நாதி இல்லாமல் ஒரு பிழைப்புக்காக போன நம்மளுடைய தமிழர்கள் வந்து கொடுமைப்படுத்தப்பட்டு செத்தான். சாதாரண ஒரு வங்காள தேசம், ஒரு குட்டி நாடு, நம்மளுடைய எல்லை நாடு, அங்கே நம்மளுடைய இராணுவ வீரனை இழுத்து உயிரோடு இருக்கும்போதே கண்ணன் நோண்டி பல்ல உடைச்சு அவனை விகாரப்படுத்தி சேதப்படுத்தி நம்மளுடைய இராணுவ என் தேசத்திற்காக உழைத்தவனை கந்தல் கந்தலாக பண்ணாங்க. இது இப்போ நடந்தது. அதுக்கு பின்னால் பார்த்தீங்கன்னா மும்பை தொடர் குண்டு வெடிப்புகள் நமக்கு எல்லாம் தெரியும். கோயம்புத்தூர் குண்டு வெடிப்புங்கிறது மிகப்பெரிய பிரபலமாக நடந்து அத்தனை பேர் சதமும் வெடித்து சிதறினாங்க. இதெல்லாம் நம்ம எல்லாத்தையும் பார்த்துட்டு நியூஸாக படிச்சுட்டு இருந்தோம். சாதாரண மீன் பிடிக்கிறக்கு இலங்கைக்கு போனால் ஒன்றும், இலங்கையில் தமிழர் மீன் பிடிக்க போன தமிழன் படுகொலை, இதெல்லாம் படிச்சுட்டு இருந்தோம். இதெல்லாம் ஏன் நம்ம அனுபவிச்சுட்டு இருந்தோம்? இந்தியனுடைய வீரம் எங்கே போச்சு? தமிழனுடைய வீர மரபு எங்கே போச்சு? நம்மளாம் அந்தளவுக்கு ஒன்றுமில்லாமல் போனீங்களான்னு பார்த்தீங்கன்னா ஏன் இந்த தவறு நடந்ததுன்னா தலைமை சரியில்லை. ஸோ இந்திய தேசத்தை ஆண்ட தலைமை சரியில்லாமல் இருந்தப்போ இத்தனையும் நடந்தது. ஆனால் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்த பின்னால் ஒரு மீனவனும் கொல்லப்படலை. வங்காளதேசம்னு ஒரு நாடு இருக்குதான்னு தெரியல. பாகிஸ்தான் அமைதியாயிருச்சு. ஏன் இவ்வளோ மற்ற நாடுகள் எல்லாத்தையுமே அச்சுறுத்தக்கூடிய சீனா வந்து வாழை சுருட்டிக்கிட்டு இருக்குது? ஏன்னா இந்தியா மேலே கையை வச்சானா நடக்கிறதே வேறேன்னு அமெரிக்கா, இஸ்ரேல், ரஷ்யா, ஜெர்மன்னு நமக்கு எல்லா நாடுகளும் இப்போ நட்புறவு நாடாயிட்டாங்க. மற்ற உலக தலைவர்கள், உலக நாடுகள் நமக்கு அவ்வளோ நட்போடு இருக்கிறாங்க. ஒரு சின்ன விஷயம் பார்த்தீங்கன்னா, ஐக்கிய நாடுகள் சபைன்னு இருக்குது. அவ்வளோ பெரிய ஐக்கிய நாடுகள் சபையில் பாதுகாப்பு கவுன்சில் இருக்குது. அந்த பாதுகாப்பு கவுன்சிலில் ஒரு நாடு மெம்பராக இருக்கணும், ஒரு பெரிய ஹானரபிளான போஸ்ட்டு. இந்தியா அதை நினைக்கக்கூடாமல் இடத்துல இருந்தது. ஆனால் மோடி அவர்கள் வந்து பாதுகாப்பு கவுன்சிலில் மெம்பராகணும்னு சொல்லி 188 நாடுகள் நம்முடைய பாரத பிரதமருக்கு சப்போர்ட்டிவாக ஓட்டு போட்டிருக்காங்க. உலக நாடுகள் இந்தியா இன்றைக்கி பெருமையாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. எந்த நாடுகளும் இப்போ நம்ம டிஸ்டர்ப் பண்ணுறதில்ல. இப்போ எந்த குண்டு வெடிப்பும் கிடையாது, எந்த தீவிரமும் கிடையாது. இந்து, முஸ்லீம், கிறிஸ்டியன் நிம்மதியாக வாழ்ந்துட்டுருக்கோம். அப்பா, இன்றைக்கி தான் என்னுடைய வீரத்துக்கான சரியான விலையே கிடச்சிருக்கு. ஆனால் இதை பிரச்சரிக்கிறதுக்கு எந்த மீடியாக்களும் கிடையாது. ஏன்னா எதிர்கட்சிகள் கையில் தான் எல்லா மீடியாக்கள், நியூஸ் பேப்பர், எல்லா சேனல்ஸும் அவங்கக்கிட்ட தான் இருக்கும். அவங்க போடுறதான் நியூஸ். இந்த நல்ல விஷயங்களை பிரசுரிக்க நம்மகிட்ட யாருமே ஆள் இல்லாமல் போயிட்டாங்க. ஆனால் நம்ம இந்த ரெண்டு தலைமை, நம்மளுடைய இந்திய தேசத்தை ரெண்டு தலைமை கட்சிகள் ஆண்டுறது. ஒன்று வந்து பாரதிய ஜனதா கட்சி, இன்னொரு கட்சி உங்களுக்கு தெரியும். அவங்க பரம்பரையாக நேரு, இந்திரா காந்தி, ராஜீவ் காந்தி, ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி, சோனியா காந்தி, ஒரே குடும்பம் ஒட்டுமொத்த இந்தியாவையும் அரசாணிச்சு. ஏன்னா இங்கே வேற யாருமே அறிவாரிகள் கிடையாது, தேசப்பற்றுள்ளவர் இங்கே யாருமே கிடையாது. ஒரு குடும்பம் தான் பரம்பரையாக இந்தியா இவ்வளோ பெரிய தேசத்தையே ஆளணும்னு அடகு வச்சுட்டு கொடுத்துருந்தோம். நம்ம என்ன அடிமைகளாக மன்னராட்சி காலத்திலேயே இருக்கிறோம்? இதையும் நம்ம அனுமதித்தோம். இன்னைக்கு அதெல்லாம் புறந்தள்ளி விட்டு எவரும் இன்னைக்கு பிரதம மந்திரி, ஒரு டீ விற்கிறவர் இன்னைக்கு வந்து பிரதம மந்திரி ஆக முடியும்னு நம்ம நிரூபிச்சிருக்கோம். அப்ரஹாம் லிங்கன் செருப்பு தைச்சாரு, அவர் இன்னைக்கு இவ்வளோ பெரிய நிலைமையிலான பெரிய பெரிய பெருமையை ஹிஸ்ட்ரி படிக்கிறோம். ஒரு சாதாரண டீ விற்கிற ஒரு தொழிலாளி பிரதம மந்திரி ஆக முடியும். எந்த மன்னராட்சி வரல, எந்த அரசியல் பரம்பரையில, நடிகர் பரம்பரையில புகழ் இல்லாதவர் வந்திருக்கு. அவ்வளோ பெரிய விஷயம். இப்போ நமக்கு இதில் ஒரு பெரிய உந்து சக்தி, எல்லாரும் ஆக முடியும். தமிழக பாரதிய ஜனதா கட்சி தலைவர் முருகன் பார்த்தீங்கன்னா, அவர் வந்து ரொம்ப எளிமையானவர், ரொம்ப தேசப்பற்றோடு அமைதியாக வேலை செஞ்சுட்டு இருந்தவர், தேச நலன்ல அவ்வளோ அக்கறை உள்ளவர், எந்த பின்னணியும் இல்லாதவர் இன்னைக்கு தமிழின தலைவனா இருக்கிறார். ஒரு தலைமைனா எப்படி இருக்கணும்? இந்திய தேசத்து கொடுமைகளை வந்து எவன் அடுத்தாலும் கொன்று சித்திரவதை பண்ணு, கொன்று குவித்தாலும் சும்மா பார்த்துட்டு கண்ணீரஞ்சலி செலுத்துற ஒரு தலைமை இருக்கக்கூடாது. இன்னைக்கு இருக்கக்கூடிய நம்மளுடைய பாரதிய ஜனதா கட்சியின் தலைமை பார்த்தீங்கன்னா, பிரதமர் மோடி தலைமையில் உலகின் 4வது வலிமையான மில்ட்ரி. எத்தனை நாடுகள் இருக்குது, ஆனால் 4வது வலிமையான மில்ட்ரிங்கிறது நம்மளது. ஸோ அந்த அளவுக்கு நம்ம வந்து ஒரு பெரிய ஒரு வல்லரசு நாடாக உருவாகிட்டு வரோம். இதுல நிறைய பேர் வந்து தப்பு தப்பாக ஒரு பாரதிய ஜனதா கட்சியை விமர்சிக்கிறாங்க. ஆனால் இத்தனை வலிமையான வல்லரசு நாடாக நம்மளுடைய இந்தியாவை மாற்றின பாரத பிரதமர் மோடி அவர்கள், தன்னுடைய குடும்பத்தில் அவருக்கு 4 அண்ணனுங்க கூட பிறந்தவங்க, 4 பேரும் வேலைக்கு போய் சம்பாதிச்சுட்டு இருக்கிறாங்க. 3 அண்ணனுங்களுக்கு ஒரு காரு கூட ஒரு சொத்தா இல்லை. பாரத பிரதமர் மோடி அவர்களின் அம்மா வந்து இன்னைக்கு வெளியே போனாலும் ஆட்டோவில் மட்டும்தான் பயணிக்கிறாங்க. சொந்தமாக அந்த அம்மாவுக்கு ஒரு கார் கூட கிடையாது. அந்த அளவுக்கு தன்னுடைய பலத்தையோ, தன்னுடைய பதவியோ, தன்னுடைய குடும்ப நலனுக்காக செய்ய மாட்டேன், ஆனா என்னுடைய தேசத்து குடிமக்களுடைய அவர்களுடைய உயிரை, உடைமைகளை காக்கிறது வந்து என்னுடைய தலையாய கடமைங்கிறது இந்த அளவுக்கு நம்மளுடைய இந்தியாவை வல்லரசு நாடாக மாற்றியிருக்கிறாங்க.
இதை நம்ம வந்து புரிஞ்சுக்காம தமிழகத்துக்குள்ள பாரதிய ஜனதாவை விடமாட்டோம்னு சொல்லிட்டு இருக்கோம். இல்ல பாரதிய ஜனதா பத்தி ரொம்ப கேவலமா தான் நாங்க பேசுவோம்னு சொல்லி சேனல்ஸ்ல மீடியால நிறைய பரப்பிட்டு இருக்காங்க. நம்ம இளைஞர்களும் இது தெரியாம வந்து நம்ம மீம்ஸ் கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம். நல்லா கவனிங்க, என்னுடைய இந்தியனை, என்னுடைய தமிழனை, என் குடிமகனை ஒருத்தங்களும் ஒரு குண்டு வெடிப்பில் இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் சந்தோஷமா சமாதானமா வாழ்றாங்க. இந்த அளவுக்கு ஒரு கட்சி பெரிய தேசிய கட்சியா உருவாயிருக்கு, இதை புரிஞ்சுக்கோங்க. இதை பற்றி பொய் பிரச்சாரம் செய்யக்கூடியவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, ரொம்ப கவனமா இருங்க. பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்து கொள்ள யாருமே தயக்கம் கட்ட வேண்டாம். இல்லைங்க எனக்கு அரசியல் ஆசையில, நான் அதுக்கும் இல்லை இதுக்கும் இல்லை, நான் எதுக்குமே இல்லை போதுவில்லை, எனக்கு அரசியலே பிடிக்காதுன்னு சொல்றது வந்து ஒரு பொறுப்பில்லாத பதில். நம் நாட்டு குடிமக்கள் ஒவ்வொருத்தங்களும் ஒரு அரசியலில் தன்னை இணைத்துக் கொள்ளணும். தேசப்பற்றாளனாக, இந்திய குடிமகனாக, இந்திய தேசத்தின் பாதுகாவலனாக ஒவ்வொருத்தங்களும் உருவாகணும். வர 17ஆம் தேதி பாரத பிரதமர் மோடி அவர்களின் பிறந்த நாள் வாழ்த்துக்கள் மோடிஜி. எங்கள் எல்லாருடைய தமிழக மக்களுடைய சார்பில் தமிழக மக்கள் ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் தாமரை மலர்ந்து கொண்டிருக்கிறது. இறைவன் உங்களுக்கு நீண்ட ஆயுசும் தேக ஆரோக்கியம் கொடுக்கணும்னு சொல்லி நாங்கள் எல்லாரும் இறைவனை பிரார்த்திக்கிறோம். உங்களை போன்ற தலைமை எங்களுக்கு இருக்கிறதுல மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். என்னுடைய மீன் பிடிக்க போன ஒரு மீனவன் சந்தோஷமா தன்னுடைய பிழைப்பை நடத்திவிட்டு சந்தோஷமா திரும்ப வராருங்கிறது மிகப்பெரிய சந்தோஷமான விஷயம். இதை மீடியாக்கள் சொல்லாம இருக்கலாம், ஆனா எங்க ஒவ்வொருவருக்கும் அது புரியுது. உண்மை நிச்சயம் ஒரு நாள் வெளிவந்தே தீரும்.